Hi friends, welcome back to our channel Indian Lifestyle with Niharika. இன்னைக்கு நம்ம வந்து ரசம் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஒரே அளவான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து பேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடுகு நம்ம வறுத்துக்கலாம். கடுகு எதுக்கு நான் சேர்க்குறேன்னா, எந்த பொடி இருந்தாலும் நம்ம கடுகு சேர்த்தா சீக்கிரமாக பூச்சி பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கடுகு சேர்த்து வறுத்துட்ருக்கேன். ஸோ சேம் எல்லாமே ஒரே குவான்டிட்டியில், மிளகு மட்டும் கொஞ்சம் கம்மியாக. ஒரு கப் அளவுக்கு நான் சின்ன கப்பாக குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து 1/2 கப்பு தனியா, 1 கப்பு துவரம் பருப்பு, 1 கப்பு சீரகம், அதில் 1/2 கப்பு வந்து மிளகு, 15 காஞ்ச மிளகாய். ஸோ எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கடுகு வெடித்ததும் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடுகு. ஸோ அது கடுகு வெடித்ததும் நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் அதை. ஸோ எல்லாமே ஒரே வாட்டி சேர்த்துடலாம் இதில். நீங்கள் வேணும்னா எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டிஸ் கூட எடுத்துக்கலாம். பட் மிளகு வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால வந்து 1/2 கப் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் 1-6 மாதத்து வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன், இந்த பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் மறுபடியும் அடுப்பில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் நல்லா சேர்த்து நல்லா வறுத்துட்டு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் வந்து நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து நான் எப்படி ரசம் வைக்க, இந்த பவுடர் வச்சு எப்படி ரசம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே பவுடர் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம வந்து நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வச்சு நான் எப்படி ரசம் பண்ணதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.